இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு மூணு படங்கள் வருது, கோஸ்தி, கண்ணை நம்பாதே, குடிமகன். இது மூணுல நீங்க எந்த படம் பார்ப்பீங்க? கண்ணை நம்பாதே தான் போலான் இருக்கேன். டைரக்டர் ப்ரீவியஸ் படம் வந்து 20,000 கண்கள்னு சொல்லிட்டு அருள் நிதர் பண்ணியிருப்பாரு, செம்மையா இருக்கும். நான் அப்போ அந்த டைம்லயே ஒரு 3 times பார்த்தேன் அந்த படத்தை, செம்ம எங்கேஜிங்கா இருக்கும். த்ரில்லர் தான் சொல்றாங்க, ஐ மீன் 20,000 கண்களும் அப்படிதான் இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி எங்கேஜிங்கா இருந்தா இந்த வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ட்ரைலர்ல எதுவும் பெருசா ரிவீல் பண்ணாம நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கும்போது ஒரு பேங்கா இருக்கும். அந்த படத்திலுமே எல்லா கேரக்டரும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கும். ஸோ அதாவது அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம் தான் இதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கப்ஸா ஃபுல்லா கேஜிஎஃப் வைப்லேயே இருக்கு, அதுவும் கண்டிப்பா பார்ப்பேன். பட் வந்து கேஜிஎஃப்ஏ மாதிரி தான் இருக்கு பாக்கிறதுக்கு ட்ரைலர்லாம். அந்த மாதிரி இல்லாம புதுசா இருந்தா ஓகே. எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையவே இருக்கு, பட் வெளியே பெருசா யாருக்கும் தெரியல. பாசிட்டிவ் டாக் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் நீங்க எந்த படத்துக்கு போவீங்கன்னு கேட்டா கண்ணை நம்பாது. கோஸ்தி போலான்னு ஒரு பிளான், பிகாஸ் யோகி பாபு இருக்காரு, அவர் இருந்தாலே ஒரு செம காமெடியா இருக்கும். இந்த மூவிலேயே அவர் பேக் போன் மாதிரி இருக்காரு, நிறைய காமெடி ஸ்டார்ஸ் இருக்காங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காமெடி பிளஸ் ஹாரர் ரெண்டுமே நிறைய இருக்கிறது, காமெடி தான் அந்த படத்துல நல்ல பிளஸ்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, லெஜெண்ட் மயில்சாமி எல்லாம் இருக்காரு, பிளஸ் பார்க்கணும் அந்த மூவி, நல்லா இருக்கும்னு. வீக்கெண்ட் நீங்க எந்த படத்துக்கு போவீங்கன்னு கேட்டா கோஷ்டி.